ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு நிரேஷ் கிச்சன். டுடே ரெசிபி வந்து சேமியா புலாவ் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சுட்டு ஆயில் 2 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ பட்டை கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஆனியன் 1, பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இங்கே பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து கேரட்டு பீன்ஸு 1 பவுல் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட வந்து தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணால் இது காய் எல்லாமே சீக்கிரம் வதங்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், இந்த பச்சை வாசனை போகட்டும். இங்கே பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து பொடி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், நான் சேமியா வந்து 1/4 பவுல் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து 1 பவுல், ஏன்னா 1.5 பவுல் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். ஏன்னா தண்ணி நிறையா போயிடுச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி குழப்பலன்னு போயிடும் சேமியா. போதும், தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்க, தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு 1-10 நிமிஷம் மூடி போட்டுருங்க. நல்லா கரெக்டாக தம் பதத்துக்கு அப்படி போட்டோம்னா நல்லா தம் மாதிரி வந்துடும் தண்ணியெல்லாம் இஞ்சி. நம்ம போட்டு இதை கிண்டிக்கிட்டே இருக்க வேணாம். அவ்வளோதான், இதை வந்து 1-10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். வெயிட் பண்ணுவோம். பாருங்க, சேமியா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இறக்கிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணுறோம். சேமியா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேமியா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.